வணக்கம் அன்பு மாணவர்களே இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஸ் உறவுகள் மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ ஏ ஒர்க்கானோ பி ஒருக்கானோ எடுத்துங்க நமக்கு தெரியும் கார்டிஷன் ப்ராடக்ட் கார்டிஷன் பெருக்கள் தெரியும் ஏக்கராசி அப்படின்னா நமக்கு எது தெரியும் ஒன்று ஏ ஒன்று பி ரெண்டு ஏ ரெண்டு பி மூணு ஏ மூணு பின்னு எழுதிடுவோம் இப்போ உறவு என்னென்னா அவங்களா ஒரு வந்து ஒரு தொடர்பு ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து ஏதாவது ஒரு நிபந்தனை கொடுத்து கொடுத்து தொடர்புடுத்துவாங்க நானாக வந்து பாருங்கள் ஒரு மூணு நாலு தொடர்பு எழுக்க பாருங்கள் ஒன்று ஏ ரெண்டு ஏ மூணு ஏ இது ஒரு தொடர்பு அடுத்து ஒன்று ஏ ஒன்று பி ரெண்டு இது ஒரு தொடர்பு அடுத்து ஒன்று பி ரெண்டு பி மூணு மூணு பி இதில் ஒரு தொடர்பு இதே மாதிரி நம்ம நிறைய எழுதிட்டே போகலாம் இந்த எல்லா தொடர்புமே எதுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த cross b பிக்குள்ள தான் இருக்கும் அதை தான் என்ன சொல்கிறாங்க நம்ம சப்செட் சொல்கிறோம் உட்கணன்னு சொல்கிறோம் இந்த எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த ரிலேஷன் எல்லாமே தான் இருக்கும் இப்போ ஒன்று வந்து ஏக்கு தொடர்பு அந்த ரிலேஷன்ன்றதை இப்ப எழுதலாம் ஒன்று ரிலேஷன் ஏன்னு எழுதலாம் ரெண்டு ரிலேஷன் ஏன்னு எழுதலாம் இதுக்கு எதுக்கு தொடர்பு இப்போ ஃபைவ் ரிலேஷன் ஏ இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்போ நாட் ரிலேஷன் ஸோ ஃபைவ் நாட் ரிலேஷன் ஏ ஏ ஃபை வந்து உறவு இல்லை அந்த மாதிரி வந்து புரிய நம்ம தெரியணும் நம்ம என்ன பண்ணலாம் இப்படி இந்த மாதிரி நிறையெல்லாம் ஒன்றுமே இல்லாத தொடர்பு நம்ம நம்மளால் எழுத முடியும் ஜீரோ தொடர்பும் நம்மளால் ஒன்றும் இல்லாமல் எழுத முடியும் இப்படி எத்தனை தொடர்பு எழுதலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேம்லாக இருக்குது நமக்கு இங்கே நம்ம கணக்கு என்ன கணக்கு ஏ கொடுத்துருக்கலாம் ஏ எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இருக்குங்களா அப்போ ஏ வந்து மூணு உறுப்பு பி எத்தனை பாருங்க ரெண்டு உறுப்பு இருக்குது ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா டூன்னு போட்டுக்குங்க பேஸு அடுக்கு கீழே வந்து அடிமானம் வந்து டூ இதை பெருக்கிடுங்க மூயண்டாக ஆறு த்ரீ டூஸாக சிக்ஸு அப்போ டூ ஃபோர் சிக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் சிக்ஸ்டி ஃபோர் வரும் அப்போ அறுபத்தி நாலு தொடர்பு நம்ம என்னால் எழுத முடியும் இதை வச்சு எழுதலாம் இதை வச்சு நம்ம நான் வந்து நாலு எழுதியிருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அறுபத்தி நாலு தொடர்பு வச்சு நம்ம எழுத முடியும்னு சொல்லி தான் இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க நான் வச்சுருக்கீங்க ஃபார்முலாவை அதுக்கடுத்து பாருங்கள் எப்படி வந்து இந்த அம்புக்குறி வரைபடம் அதாவது ஆரோடயமார்கள் இப்படி எழுதாமல் பாருங்கள் ஏபி ரெண்டு காலத்தை வேண்டியது நானும் எடுத்துருக்கிறேன் இது ஒரு தொடர்பு நானும் ஒரு தொடர்பு கொடுத்துருக்குறேன் இப்போ இது என்னென்னா இந்த ஏபிசி இந்த ஏ ஃபுல்லாக அது பேர் என்ன கேட்டிங்கன்னா மதிப்பகம்னு சொல்கிறாங்க டொமைன் சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து டொமைன் தமிழில் மதிப்பகம் இது கூட வரதுனால இது கோ டொமைன் இந்த பின்றது என்னென்னா கோ டொமைன் அது துணை மதிப்பகன்றாங்க இப்போ சியிலேருந்து ஆறுக்கு போயிருக்குங்களா ஆறு ஏலேருந்து கியூ வந்துருக்குங்களா கியூ பியிலேருந்து பி வந்துருக்குங்களா பி அப்போ பி கியூ ஆறு என்ன கேட்டிங்கன்னா வீச் இங்கிலீஷில் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க எஸ் ரேஞ்சானால் எஸ் ரேஞ்சு கிடையாது எதுக்கு லைன் வந்திருக்கோ அதான் ரேஞ்ச் இந்த ஏபிசி வந்து ஷெட்டு இந்த கணம் ஏ ஃபுல்லாக மதிப்பகம் கணம் பி ஃபுல்லாக துணை மதிப்பகம்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்க என்ன கேட்டிங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க முந்நூறு நிழல் ஒருன்னு வாங்க இப்போ கியூவுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஏ இது பேரும் முந்நூறு இதோட நிழல் எங்கே அடிக்கிது கியூவில் அடிக்கும் அப்போ இது என்ன கேட்டிங்கன்னா நிழல் உரு இது முந்நூறு நிழல் உரு இங்கிலீஷ் என்ன கேட்டிங்கன்னா ப்ரீமேஜ் அதாவது இது இமேஜ் பிரி இமேஜ் முன்னாடி இப்போ கியூவுக்கு முன்னாடி எனக்கு ஏ இது பெரிய இமேஜ் இமேஜ் என்ன கியூ அப்போ உள்ள தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நிழலூர் இமேஜ் இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ஏதாவது சாரி இது முன்னூறு இது நிழலூர் அதே போல் வந்து இது இமே ப்ரீ இமேஜ் இது இமேஜ்னு சொல்லி இங்கிலீஷ் சொல்லுவோம் இந்த செட்டு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா மதிப்பகம் துணை மதிப்பகம் இது வீட்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா சம்முமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான குறிப்பிட்ட கொஸ்டின் நான் கொடுக்கல நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கை கொடுக்கும் ஸோ நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஸ்டூடெண்ட்ஸ்